கொல்லிமலை போறோம். சோ நாங்க வந்து அண்ணன் அக்கா எல்லாமே வராங்க, செம ஜாலியா இருக்க போகுது. Many hours later. Okay guys, இப்ப நாங்க காலையில இருந்து ரெடி ஆயிட்டோம். இது அவங்களோட டிரஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து 4:23 ஆகுது. ஆனால் நாங்கள் வந்து இப்போ கிளம்ப போகிறோம். நாங்கள் வந்து 4 மணிக்கெலாம் கிளம்பலான் இருந்தோம், ஆனால் வந்து கிளம்ப முடியல. அதனால் வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் கிளம்பலாம். சாமி கும்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் இப்போ அவளோட செலக்ஷன் கிளம்ப முடியல. நம்ம அனுபவத்தை நம்ம தான் சேகரிக்கணும், தயங்காம அனுபவத்தை சேகரிக்கணும். என்ன தெரிகிறது? ஓகே கைஸ், இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு வந்து இன்னும் மலை ஏறணும், அதுவும் நடந்து தான் போகணும். அந்த வழியாக கார் போக முடியாது. ஸோ ரொம்ப இந்த இடம் வெயில் அடிக்கிறது. நான் ஒரு அழகாக ஒரு இடம் இருக்குது, நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? காலையில இருந்து
குட்டி ஹோட்டல் இருந்து. ஸோ இவங்கெல்லாம் கோயில் போயிட்டாங்க, ஆனால் வந்து என்னால் போக முடியல. ஸோ நல்லா இப்படியே இருந்து நல்லா சாச்சிட்டு பெட்டு மாதிரி சாச்சிட்டு படுத்திருந்தேன். அப்புறம் வந்து இங்கே மியூசிக் போடுது, அதில் வந்து நான் அப்புறம் பாட்டு அப்படியே கேட்டுட்டு மேலே வந்தாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நடந்து போகணும், டயர்டாக இருக்குன்னு நின்று இருக்குது. பேசாம இப்போ வந்து கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு, பெரிசா இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வியூ அழகாக இருக்கு. ஸோ அந்த பாட்டில் மட்டும் கொஞ்சம் என்னது இது, திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்தில் வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமாக இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? அந்த பாட்டில் மட்டும் கொஞ்சம் மலை. ஸோ இப்போ நம்ம சாமி கும்பிட்டு திரும்பி ரிட்டன் வந்த வழியிலே போகணும். ஸோ பாய். ஸோ நம்ம திரும்பியும் மலையிலேருந்து வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து அழகாக இது வந்து அப்பா சொன்னாலே இது அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான். ஸோ நான் இப்போ உங்களுக்கு தெரியாது, நான் ஃப்ரண்ட் கேமரா வச்சு எடுத்துட்ருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு பேக் கேமரா வச்சு காமிக்கிறேன். இந்த இடம்லாம் அது ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஃபுல்லாக பச்சை பசே பெருசாக இருக்கு. இதுதான் அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு அப்பா சொன்னார். இந்த எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு இதெல்லாம். சரி இப்போ நம்ம எங்கே போகணும்னு தெரில. ஹே காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் நம்ம வந்து சாப்பிட்டாச்சு மத்தியானமும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 4:30 ஆயிடுச்சு, மத்தியானம் 4:30. நான் வந்து மலைக்கு ஏறல கோவிலுக்கு. ஸோ நான் அதுக்கப்புறம் டேடியும் இங்கே இருந்துட்டோம், மற்ற எல்லாரும் போனாங்க. அம்மா டயர்ட் ஆயிட்டாங்க. விபூஷா வந்து இங்கே படுத்துருக்கா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. தூக்கிட்டு இருக்கா விபூஷா, நினைப்பு இல்லை. இவருங்க தூங்கிட்டு இருக்க அழகு தூங்குது.